பிரபல தொழிலதிபர் சேதுநாதன் அவர்களின் மனைவி திருமதி உஷா அவர்கள் இன்று மதியம் கார் விபத்துக்குள் சிக்கி பலியானார். இதுகுறித்து போலீஸ் ஆய்வாளர் நன்மார பாண்டியன் அவர்கள் விசாரணையில் ஈடுபட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை காண்போம். இன்று காலை தேசிய நெடுஞ்சாலையில் மார்னிங் குட் மார்னிங் சார் நார்மலி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா எஸ் சார் ஆன் கோயிங் அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா இன்னும் இல்லைங்க சார் ஓகே அதை நானே பண்ணிடுறேன் அண்ட் ஒன் மோர் திங் எனக்கு ரிப்போர்ட் சீக்கிரம் வேணும் அங்கே அவ்வளோ சத்தமாக இருக்கு கிரவுட் கிளியர் பண்ணுங்க Please have water Sethunathan. No thanks. Sir, எனக்கு டைம் ஆகுது. என்ன எதுக்கு கூப்பிட்டு குர வச்சிருக்கீங்க? உங்க வைஃபோட டெத் பத்தி சில கேள்விகள் கேட்கணும். சும்மா சும்மா எத்தனை பேர் சார் என்கொயரி பண்ணுவீங்க? நான் இன்னும் பண்ணலையே. உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? ரிகார்டிங் உங்க வைஃபோட மர்டர்ல? வாட் நான்சென்ஸ். இட் இஸ் நாட் எ மர்டர். இட் இஸ் an ஆக்சிடென்ட். க்வெஸ்சன் கேக்குறது முன்னாடி அட்லீஸ்ட் கேஸ் ஹிஸ்டரியை படிச்சுட்டு வாங்க. சாரி மிஸ்டர் சேதுநாதன். படிச்சனால தான் கேக்குறேன். அப்படிலாம் எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை இன்ஃபேக்ட் எங்களுக்கு எதிரிகளே கிடையாது உங்கள் ஒய்ஃப் சைடு ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை மேபி உங்களுக்கு தெரியாமல் யாராவது இருக்கலாம் இல்லை அண்டு உங்கள் பொண்ணு சுரபியை என்கொயரி பண்ணணும் அவளுக்கு ஒன்றும் தெரியாது அவ கனடாவில் இருக்கா எஸ் வினோ ஒரு சின்ன க்வெஸ்சன் தான் வீடியோ காலில் கேட்டுடலாம் ஹாய் சுரபி This is Nanmara Pandian, Inspector of Police. Hope you are doing well. Yeah, tell me. Yes, Surabhi. அம்மாவ உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும்? சார், இது என்ன क्वेश्चन சார் இது? அம்மாவ எத்தனை நாளா தெரியும்னு கேக்குறீங்க? ரொம்ப சில்லியா இருக்கு. மிஸ்டர், ப்ளீஸ் calm down. Don't disturb me. Allow me to do my work. Sorry, Surabhi. Yes, you can continue. See, அவங்க ஏன் அம்மா கிடையாது. She is my dad's key. Is it? Especially that lady. Okay, Surabhi. We'll get back to you if needed. Okay, Mr. Sethunathan. நீங்க இதை கொலையிலன்னு சொல்றீங்க. ஆமாம் சார் 100%. ஆக்சுவலாக அவளுக்கு கார் ஓட்டுறதுல அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார். அன்றைக்கி எனக்கு முக்கியமான ஒர்க் இருந்ததுனால அவள் கூட என்னால் போக முடியல. இல்லைனா இப்படி நடந்திருக்காது. உங்கள் மொபைலை கொஞ்சம் கொடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு யார் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியுமா இல்லை தெரியாது அது நான் தான் மிஸ்டர் சேது நான் கால் பண்ண அப்புறமா உங்களுக்கு வேறு யாராவது கால் பண்ணி உங்கள் மனைவி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்களா யாரும் பண்ணல சார் நான் உங்களை நம்புகிறேன் ஆரம்பத்துலேருந்து உண்மையை மட்டும் தான் பேசிகிட்ருக்கீங்க ம் நான் பண்ண கால் 12 செகண்டில் கட்ட இருக்கு ஏன் அப்போது பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சு பேட்டரி ட்ரெயின்டு ம் இப்போ உங்களுக்கு தனி தேவைப்படும்னு நினைக்கிறேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் உங்களுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சது 5 செகண்ட்க்கு அப்புறமா தான் நான் ஆக்சிடென்ட் ஸ்பாட் சொன்னது 15 செகண்டுக்கு அப்புறமா தான் ஆனால் உங்கள் ஃபோன் 12 செகண்டில் பேட்டரி ட்ரெயின் ஆயிருக்கு நான் இப்போ தான் அதை நோட் பண்ணேன் யாருமே உங்களுக்கு ஸ்பாட்டை சொல்லலை ஆனால் எப்படி 25 மினிட்ஸில் அந்த இடத்துக்கு வந்தீங்க சொல்லுங்கள்